ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை. ஓம் கம் கணபதியே நமோ நமக. வக்கரதுண்ட மகாகாய் சூரிய கோடி சமபிரபா நிரவகிணம் குருமே தேவோ சர்வகாரியசு சர்வதோ. ஓம் கம் கணபதியே நமோ நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர். முதலில் ஸ்ரீ சந்திர காயத்ரி. ஓம் பத்மத்வதாய வித்மகே ஹேமரூபாய தேமகி தன்னோஷோம பிரச்சோதயாத். ஓம் ஷீரபுத்திராய வித்மகே அமிர்தமயாய தீமகி தன்னசந்திர பிரஜோதயாத். ஓம் ஷீரபுத்திராய வித்மகே அமிர்தத்வாய தீமகி தன்னசந்திர பிரஜோதயாத். ஓம் நிசாகராய வித்மகே கலாநாதாய தீமகி தன்னசந்திர பிரஜோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம். அதாவது மொத்தமாக 9 கிரகங்கள். அதுபோக நிறைய கிரகங்கள் இருக்கிறது. இருந்தாலும் தலைமை கிரகம் சூரிய பகவான். சூர்யாதி கிரகங்களின் பல விவரம் அதாவது வந்து சூரிய பகவானுக்கு வந்து பொதுவான கருத்து இது. ஜாதகம் பார்க்குறதுக்காக எதுக்காக இருந்தாலும் நல்லா யூஸ் ஆகும். சூரிய பகவான் எப்பொழுது பலம் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம். உத்தராயணம் தை 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது வந்து உத்தராயணம் கிருஷ்ணபட்சம்னா தேய்பிறை. ஞாயிற்றுக்கிழமையிலும் நடுப்பகலிலும் உச்ச வீட்டிலும் லக்னம் தவிர்த்து மீதமுள்ள சொந்த வர்க்கத்திலும் நட்பு நவாம்சத்திலும் சூரிய பகவானுக்கு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சந்திரன் எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், ரெண்டாவது குரு பகவான் எடுத்துக்கலாம், செவ்வாய் பகவான் எடுத்துக்கலாம். மற்ற கிரகங்கள் அவருக்கு வந்து ஒத்து வராது. அதே மாதிரி வந்து 10ஆம் இடத்திலும் சிம்மராசியிலும் சிம்மராசியில் ஆரம்பத்தில் வந்து சூரிய பகவான் பலம் பெற்றவர் என்பது. ஆகவே சூரிய திசை நடக்கின்றவர்களுக்கு உத்தராயணத்திலிருந்து உத்தராயணம் முடிகிற வரைக்கும் நல்ல பலன், அதே மாதிரி தட்சிணாயணத்தில் வந்து சுமாரான பலன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தினுடைய விதி. அதே மாதிரி வந்து சந்திர பகவானுடைய பலம். சந்திரன் வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதாவது அதிசீக்கிரமாக செல்லக்கூடிய கிரகம். தட்சிணாயணத்தில் அதாவது வந்து ஆடி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 30ஆம் தேதி வரைக்கும் தட்சிணாயணம் சந்திர திசை நடக்குங்கால் அந்த சந்திர திசை வந்து தட்சிணாயணத்தில் நல்ல வேலை செய்யும், எடுத்துக்காரிய வெட்டி சாதனை இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ உத்தராயணத்தில் நடக்காதா? அவர் உச்ச வீட்டுக்கு வரும்போது நல்ல கிரகங்களோடு சேரும்போது தாராபலம் நல்ல அமைப்பில் சந்திரன் வரும்போது பெரிய நன்மையை செய்ய மாட்டார், கொஞ்சம் நன்மையை செய்வார். தட்சிணாயணத்திலும் பூர்ண சந்திரனாக இருக்கும் பொழுதும் திங்கட்கிழமை இரவிலும் ரிஷபராசியிலும் 4ஆம் இடத்திலும் தனது வர்க்கத்திலும் அதே மாதிரி வந்து சந்திரனுக்கு நட்புண்டான எந்தெந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய அமைப்பிலும் அதே மாதிரி வந்து அசுபர்களோடு சேரக்கூடாது. சுபரின் பார்வை பெற்ற பொழுதும் ராசி சந்தி இல்லாத இருக்கணும். சந்தி பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். ராசியின் முடிவிலும் சந்திரன் பலம் உள்ளவன். ஆக தட்சிணாயணத்தில் சந்திர பகவான் பலம் பெறுகிறது. செவ்வாய் பகவானுடைய பல விவரணம். தட்சிணாயணத்திலும் வக்கரகதியிலும் கிருஷ்ணபட்சத்திலும் செவ்வாய்க்கிழமையிலும் இரவிலும் யுத்தத்தில் பலம் பெற்ற சமயத்திலும் மேசராசி விருச்சிகராசி மகர ராசி இந்த ராசியிலும் சொந்த வர்க்கத்திலும் நட்பு வர்க்கத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரனுடன் சேரும் பொழுது லக்னம் சிம்மம் இவற்றை விட வேறு ராசியின் ஃபஸ்ட்டில் செவ்வாய் பலம் உள்ளவர் ஆகிறார். ஆகவே தட்சிணாயணத்தில் வந்து செவ்வாய் பகவானுக்கு பலம் அதிகம். புத பகவானுடைய பல விவரணம். உத்தராயணம் புதனுக்கு வந்து தை 1ஆம் தேதியிலிருந்து ஆணி 30ஆம் தேதி வரைக்கும் தான் பலன். அப்போ வந்து அதுக்கு மேலே பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த திசை நடக்கும் பொழுதோ அந்த கிழமையிலோ எந்த காரியத்தை பண்ணாலும் கொஞ்சம் இழுபறியாக வரும் தட்சிணாயணத்தில் பண்ணும்போது. உத்தராயணம் வளர்பிறை புதன்கிழமை பகல் இரவு காலம் கன்னியாராசியிலே வக்கிரமாக இருக்கும் பொழுது சந்திரனோடு சேரும் பொழுது யுத்தத்தில் ஜெயம் பெறுதல். அதுக்கு கணக்கு நிறையா படணும், பேசுகிறேன், அதுவும் பேசுவேன். ராசியின் நடுவு அதாவது வந்து 30 டிகிரி இருக்குதுன்னா 15 to 17 பாகை வரை நடுவு லக்னம் சொந்த வர்க்கம் அதே மாதிரி நட்பு கிரகத்தினுடைய நவாம்சம் இவ்விடத்தில் புதன் அதிக பலம் பெற்றவர் ஆவார். குரு பகவானுடைய பல விவரணம். உத்தராயணத்தில் சுக்லபட்சம் அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை பகலின் நடுவு உச்ச வீடு சொந்த வர்க்கம் அதே மாதிரி வந்து நட்பு கிரகத்தினுடைய வர்க்கம் கேந்திரஸ்தானம்
தனுசு ராசி, மீன ராசி ரெண்டு ராசிகள்லையுமே வக்கிரமாக இருக்கும் பொழுது சந்திரனுடைய சேர்க்கை பெறும் பொழுது லக்னத்துக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்கள் இருக்கும் பொழுது யுத்தத்தில் ஜெயம் பெற்ற சமயம் இவ்விடங்களில் குரு பகவான் அதிக பலம் உள்ளவர். ஆகவே உத்தராயணத்தில் குரு பகவானுடைய பலம் அதிகம். அதே மாதிரி வந்து சுக்கர பகவானுடைய பல விவரணம் தட்சிணாயனம், அதாவது வந்து ஆடி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 30ஆம் தேதி வரைக்கும் தட்சிணாயனம். அதே மாதிரி வந்து வளர்பிறை, வெள்ளிக்கிழமை பகல், மீனம், ரிஷபராசி, துளாராசி இந்த ராசிகள் கேந்திரம் என்ற கேந்திரம் என்ற 1, 4, 7, 10 யுத்தத்தில் ஜெயம் பெறுதல், யுத்தத்தையும் அதிகமாக கொடுக்குறாங்க. வக்கிரகதி சந்திர பகவானுடைய சேர்க்கை, சூரியனுக்கு முன்னாடி செல்லுதல் வந்து யோகம். ராசியின் நடுவு, அதாவது வந்து அதுக்கு நட்பு கிரகத்தினுடைய நவாம்சம், இவ்விடங்களில் சுக்கிர பகவான் அதிக பலம் உள்ளவர் ஆவார். அடுத்தபடியாக நீதி தேவர் சனி பகவானுடைய பலம், தட்சிணாயனம், தேய்பிறை, சனிக்கிழமை, சந்திரனுடன் சேர்க்கை, ராத்திரி லக்னத்துக்கு 7ஆம் இடம், வக்கிரகதி 8, 11ஆம் இடங்கள், துளாராசி, மகர ராசி, கும்பராசி இந்த ராசிகளில், அதே மாதிரி நவாம்சத்தில் வந்து சுபக்கிரக ராசியில் இருக்கிறது. யுத்த கணக்கு இருக்குது, ஆனால் வடக்கில் இருக்கணும். யுத்தம் பெற்று ஜெயம் பெற்றால் அவர் வடக்கில் இருக்கணும். சூரிய பகவானிடம் அஸ்தங்கமாகாதிருத்தல் ஆகிய இந்த நிலைகளில் சனி பகவான் அதிக பலம் உள்ளவர் ஆகிறார். அதே மாதிரி வந்து ராகு பகவானுடைய பல விவரணம், கடகராசி, கன்னிராசி, மீனராசி, ரிஷபராசி, கும்பராசி, மேசராசி, மகர ராசி இந்த இடங்களில் ராகு பகவான் பலம் உள்ளவர் ஆகிறார். கேது பகவானுடைய பல விவரணம், ரிஷபராசி, தனுசு ராசி, கன்னிராசி, மீனராசி இந்த இடங்களில் ராத்திரி, உத்பாதம், பூகம்பம் முதலியன நேரும் சமயம் இந்த காலங்களில் கேது பகவான் பலம் உள்ளவன் ஆகிறார். அதே மாதிரி வந்து இனி வந்து தனுசுக்கு வர்றார் கேது பகவான், இன்னும் பூகம்பம் எல்லாம் நிறைய இருக்கும். முன்னையே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், அது வந்து வரும்போது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பூர்ணவலு, பணபரம் 2, 5, 8ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருக்கும் கிரகம் பாதி வலு உள்ளதாகும். அபோகிலமத்தில் 3, 6, 9, 12 இருக்கும் கிரகம் கால் பங்கு வலு உள்ளது. தனது உச்சத்தில் இருக்கும் கிரகம் பூர்ணவலு உள்ளது. நீசத்தில் இருக்கும் கிரகம் எவ்வித வலுவும் மற்றதாகும். உச்சத்துக்கும் நீசத்துக்கும் நடுவில் இருக்கும் கிரகத்துக்கு திரைராசிகம் செய்து பலன் கண்டுகொள்ள வேண்டும். சத்துரு வீட்டில் இருக்கும் கிரகம் சொல்ப பலமுள்ளதாகும். மூல திரிகோணத்தில் இருக்கும் கிரகம் முக்கால் பங்கு பலத்தை அடையும். நண்பனின் வீட்டில் இருக்கும் கிரகம் கால் பங்கு பலத்தை அடையும். சொந்த வீட்டில் இருக்கும் கிரகம் அரைப்பங்கு பலத்தை அடையும். அதே மாதிரி வந்து கிரகங்களின் அவஸ்தைகள் 3 விதமாக இருக்குது, இதில் 1 விதம் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி வந்து தீப்தம், ஸ்வஸ்தம், முதிதம், சாந்தம், சக்தம், பீடிதம், தீனம், கலம், விகலம், பீதம் என கிரகங்களுக்கு முறைய 10 அவஸ்தைகள் உண்டு. மூல திரிகோணம் உச்சம் வீட்டில் உள்ள கிரகம் தீப்தம் எனப்படும். சொந்த வீட்டில் இருக்கும் கிரகம் ஸ்வஸ்தம் எனப்படும். அதிமித்திரன் வீட்டில் இருக்கும் கிரகம் முதிதம் எனப்படும். சோபன வசத்தில் வர்க்கத்தில் இருக்கும் கிரகம் சாந்தம் எனப்படும். யுத்தத்தில் ஜெயமடைந்த கிரகம் சக்தம் எனப்படும். யுத்தத்தில் தோல்வி அடைந்த கிரகம் பீடிதம் எனப்படும். சத்ருவின் வீட்டில் உள்ள கிரகம் தீனம் எனப்படும். பாப வர்க்கத்தில் இருக்கும் கிரகம் கலம் எனப்படும். அஸ்தங்கதான கிரகம் விகலம் எனப்படும். நீசத்தில் உள்ள கிரகம் பீதம் எனப்படும். ஆகவே லக்னபாவம் முதல் 12 பாவம் முடிய 12 பாவ பலன்களை பார்க்கும் பொழுது இதுவரை சொல்லிய முறைப்படி தசவர்க்கத்தையும் போட வேண்டும். கிரகங்களின் பலன்களை நன்கறிந்து கொண்டு அந்த பாவத்துக்கு சொல்லிய பலன்களை ஊகித்தரித்து சொன்னால் அது ஒருபோதும் பொய்த்து போகாது. ஆகையால் இம்முறையை முதலில் நன்கு ஞாபகத்தில் இருத்தியும் கிரகங்களின் சுபாசுபங்களை அறிந்து பாவ பலன்களை பார்க்க வேண்டுவது மிக்க மிக்க அவசியமானதாக கண்டுகொள்ள வேண்டும். குருவடி சரணம், திருவடி சரணம், மந்தசியோதி மந்திரசிய கிருத சமத ருஜி சகதி சந்த ருது தேவத சிந்தித மனர் தவாப்தி ஜப விநியோகம் மந்த சுகோத்ரா தனுஜோ சமத ஸ்ரத்வரி வஷ்ரூபுர்ண வஷாச தஷ்மா ஏதம் பரத தத்துவ சோதிர் ஹோத்ரா சோமம் திருவணதோ பிரபு வி எஸ் சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டரின் உங்களது அனைவரின் நல்லாதரவோடும் உங்களுக்கு நவதேவர்கள் நல்ல வழியை நடத்தியும்
உங்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கொடுத்து உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் உறவினர்கள் அனைவரும் நோய் நொடியின்றி நல்ல ஆயுளோடு தீர்க்கமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, விவசாயிகளுக்கு நல்ல விவசாயம் இருக்க வேண்டும், அதே மாதிரி வந்து தொழிலாளிகளுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அப்புறம் ரெண்டாவது வந்து எந்த தொழில் செய்தாலும் கடவுள் நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வேண்டி, நன்றி நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ தொடரும்.